வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பத்திர போய் 20 40 நான் உங்கள் கார்த்தி. இன்னைக்கு இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 90% மேலே இருக்க டயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் தான் இருக்கும். ஸோ ஏன்ற ரீசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களில் யாருன்னா வந்து ஏன் வந்து அது பிளாக் கலரில் இருக்குன்றத வந்து என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா இல்லையான்றது வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைக் சீட் கவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாக் கலரில் தான் இருக்கும். ஸோ அதோட ரீசனை வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஏன் வந்து டயர் வந்து பிளாக் கலர் இருக்குன்றது வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேட் பண்ண டயரோட கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் தான் இருந்தது. ஸோ ரப்பரோட நேச்சுரல் கலர் பார்த்தீங்கன்னா லைட்டிஸ் ஒயிட் மாதிரி தான் இருக்கும். ஸோ லைட்டாக எல்லோ கலர் தான் ஒரு ஒயிட் மாதிரி தான் வந்து ரப்பரோட நேச்சுரல் கலர் வந்திருக்கும். ஸோ அப்புறம் எப்படி இந்த பிளாக் கலர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து டைரெக்டாக கிடைக்கிற ரப்பரை வந்து நம்ம யூஸ் பண்ணி ஓட்டினோம்னா சீக்கிரமே பார்த்தீங்கன்னா நம்ம டயரோட லைஃப் வந்து போயிடும். ஸோ சீக்கிரமாக தேஞ்சு போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து கெமிக்கல்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ கார்பன் அப்புறம் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் இதுமாதிரி கெமிக்கல் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ கார்பன் ஆட் பண்ணுறதுனால தான் பார்த்தீங்கன்னா டயரோட கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வந்து வரதுக்கான ரீசன். ஸோ அதோட ரீசன் பார்த்தீங்கன்னா ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரோட்டெலாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து அழுக்காமல் இருக்கிறதுக்காக தான் அந்த பிளாக் கலர்ன்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து டயர் வந்து தேயாது. நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேச்சுரல் ரப்பரை வந்து அப்படியே யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போது லாங்லாம் போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா டயர் வந்து சீக்கிரமாக வந்து ஹீட் ஆகும். ஸோ அந்த ஹீட் தாங்காமல் பார்த்தீங்கன்னா டயர் வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது மாதிரி கெமிக்கல் யூஸ் பண்ணும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி அந்த டயரோட லைஃப் வந்து அதிகமாகும். ஸோ அதனாலே வந்து நமக்கு வந்து இது மாதிரி கெமிக்கல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ மேஜராக யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்பன் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பைக் சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்ற ரீசன் வந்து எனக்கு ரொம்ப நாள் வந்து குழப்பமாக இருந்தது. சில பைக்கில் மட்டும்தான் அந்த ப்ரௌன் கலரில் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 80-90% பைக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாக் கலர் சீட் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன் வந்து இப்படி கொடுக்குறாங்கன்னு வந்து ரொம்ப குழப்பமாக இருந்தது. ஸோ டயர்னு பார்த்தா கூட அதில் வந்து ஒரு பெரிய ரீசன் வந்து இருந்தது. ஸோ தேய்மானம் இது மாதிரி இருந்தது. அதே நேரத்தில் வந்து எல்லா டயரும் வந்து பிளாக் கலரில் தான் இருக்கும். ஸோ 90% டயர் வந்து பிளாக் கலரில் தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அந்த ரீசன் வந்து கரெக்டாக இருந்தது. ஆனால் பைக் சீட்ஸ்க்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் வந்து இருக்கும். ஸோ கார் இது மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் வந்து டிஃப்ரெண்ட் கலர் டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் இது பைக்கில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த பிளாக் கலர் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்ற ரீசன் வந்து பார்த்தோன்னா ஸோ நம்ம வந்து இதில் வந்து உட்காரோம். ஸோ இதுலேயும் அந்த தேய்மானம்லாம் இருக்குது. ஸோ மற்ற கலர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கலர் வந்து போய் ஒரு மாதிரி ஃபேட் அவுட் ஆன மாதிரி வந்து அசிங்கமாக வந்து தெரியும். ஸோ இந்த பிளாக் கலர் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா தேஞ்சாலும் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் வந்து இருக்கனால ஸோ நமக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து அந்த அளவு தெரியாது. ஸோ அதனால் வந்து பிளாக் கலர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சிம்பிள் லாஜிக் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மற்ற கலர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் இல்லை ரொம்ப ஹார்டு ஒரு மாதிரி இருந்ததுன்னா அந்த கிரிப்னஸ் வந்து இருக்காது. ஸோ அந்த ரைடருக்கு வந்து ஸோ பிளாக் கலர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த கிரிப்னஸ் லெவல் வந்து இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு வந்து தெரில. ஸோ அது வந்து மெட்டீரியலை பொறுத்திருக்க அந்த கிரிப்னஸ் வந்து. ஆனால் மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கலர் வந்து ஃபேட் அவுட் ஆனால் ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குன்ற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் தேஞ்சாலும் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிறதுனால வந்து ஃபேட் அவுட் இல்லாமல் இருக்கனால ஸோ அந்த லுக் வந்து மாறாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி வந்து லைக் பண்ணுங்கள், பிடிக்கல மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காம நம்ம சில சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும்.